இந்த வினிகரியில் வந்து நீங்கள் எதுக்கு போடலாம் அப்படின்னா, நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்க, இல்லை கௌரமி ப்ரீட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஜீப்ரா ப்ரீட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்தது ஆப்பிள் சிடர் வினிகர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு அந்த ஒயிட் கலர் வினிகர் இருக்கும், அந்த வினிகர் வந்து யாரும் வாங்கிடாதுங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தயாரிக்க போகிறது வந்து ஆப்பிளில் உருவாகக்கூடிய வினிகர் ஈல், சரிங்களா? நார்மல் இது வந்து ஒரு க்ளூ. இந்த க்ளூ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி நம்ம எடுத்து ஃபீட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ஒரு க்ளூ. இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி பாருங்கள் மேலாப்பில் இருக்குது, வினிகர் வந்து கீழே நல்லா கெட்டியாக தெரியுதா அந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினிகர் ஈல் கல்ச்சர். நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக பீட்டா ப்ரீடிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வினிகர் ஈல் அப்படின்றத பற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வினிகர் ஈல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வகையான ஒரு ஆர்கானிசம், அதாவது டீகம்போஸ் ஆகிற இடத்துலேருந்து வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இந்த நைஸ் வாம்ஸு, பிளட் வாம்ஸு, அப்புறம் டியூபிஃப்ளெக்ஸ் வாம்ஸு, இந்த மாதிரி நிறைய வாம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாம்ஸ் வெரைட்டியை சேர்ந்தது தான் இந்த வினிகர் ஈல். இது ஏன் ஈல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு ஈல் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போ நான் பக்கத்தில் ஃபோட்டோ உங்களுக்கு போட்டிருக்கேன், இது இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஈல் மாதிரியே இருக்கும், மூவ் ஆகிறது ஈல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இதை வினிகர் ஈல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வினிகர் ஈல் அப்படின்னா வினிகரில் உருவாகிறனால இதை வந்து வினிகர் ஈல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஒரு எம்டியான வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு கல்ச்சர், வினிகர் ஈல் கல்ச்சர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா புதுசாக திடீர்னு வினிகரில் வந்து ஈல் வராது, ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் கண்டிப்பாக வேணும், சரிங்களா? ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டா இருந்துச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க, இல்லை நம்மள்கிட்ட ஸ்டார்டர் கல்ச்சர் கிடைக்குது, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சரியா? அடுத்தது ஆப்பிள் சிடர் வினிகர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு அந்த ஒயிட் கலர் வினிகர் இருக்கும், அந்த வினிகர் வந்து யாரும் வாங்கிடாதுங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தயாரிக்க போகிறது வந்து ஆப்பிளில் உருவாகக்கூடிய வினிகர் ஈல், சரிங்களா? நார்மல் வினிகரில், நார்மல் வினிகரில் அந்த ஈல் வந்து வளராது. ஸோ இப்போ அதனால் நீங்கள் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த 158 ரூபா இங்கே போட்டிருக்காங்க, 150 ரூபா. ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு அரை கிலோ வாங்கினேன், ஒரு 3-4 ஆப்பிள் வந்துச்சு, அது ஒரு 70 ரூபா. 150 ஒரு 70 கணக்கு பண்ணிங்கன்னா 220 ரூபா. இந்த 220 ரூபாவில் முடிஞ்சிருங்க. ஆனால் அந்த 220 ரூபாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கல்ச்சர் ரெடி பண்ணிக்கலாம், அதுலேருந்து ஒரு 10 கல்ச்சர் போட்டுக்கலாம். இந்த கல்ச்சர் உங்களுக்கு வந்து டெஸ்ட்ராயே ஆகாது, ஒரு 3 வருஷத்துக்காவது இந்த கல்ச்சர் அப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வினிகரியில் வந்து நீங்கள் எதுக்கு போடலாம் அப்படின்னா, நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்க, இல்லை கௌரமி ப்ரீட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஜீப்ரா ப்ரீட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது எக்கிலேருந்து வருது இல்லையா குட்டிங்க, அது கொடுக்கலாம். லைபியர்ஸ் எல்லாமே வர்றது ஸ்டார்டிங்லேயே வர்றதே வந்து பெருசாக தான் வரும் அப்படிங்கன்னா டேரெக்டாக ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இது மட்டும், அது என்னது, எக்கிலேருந்து வர்ற குட்டி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வாய் சிறுசாக இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து ஸ்லைஸாக போட்டுக்கலாம், ஃபீல் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு கட் பண்ணிடுவோம், கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நீள நீள ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் நிறையா போடலாம், ஓகேயா? இவ்வளோதான். அரை ஆப்பிள்லே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 1 லிட்டருக்கு தேவையான வினிகரியில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீள நீளமாக போட்டுக்கு, ஏன்னா வாட்டர் கேனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நீள நீளமாக தான் போட்டால் தான் கரெக்டாக நிற்கும். ரொம்ப சின்ன வீடியோ, சிம்பிள். இது இந்த வினிகரியில் உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை எடுத்து இந்த ஆப்பிளை ஃபுல்லாக இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் இந்த கல்ச்சரை ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க, கல்ச்சர் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை எடுத்து ஃபீட் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் நான் வந்து தனியாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இப்போ இதை வந்து போட்டாச்சு, இவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலே போதும் சரியா. இப்போ இந்த வினிகர் எடுத்துக்கலாம். இந்த வினிகர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஊற்றிடலாம். பாதி வினிகர் ஊற்றிடுங்க, ஏன்னா இந்த இதில் வந்து ரெண்டு லிட்டருக்கு வினிகரில் வந்து தயாரிக்கலாம் இதில். ஓகேயா, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. வினிகர் எவ்வளோக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேட்டராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈல் வந்து நல்லா சத்தானதாக இருக்கும், நிறையா இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் போல் வினிகர் ஊற்றிட்டு மிச்சத்துக்கு நிறையா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க. இப்போ இந்த கேனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதில் மேலே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு துணியை வச்சு கட்டி அது மேலே ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா உள்ளக்க பூச்சி எதுவும் போயிடாமல் இருக்கிறதுக்காக, ரெண்டாவது இதுக்கு வந்து காற்றோட்டம் வேணும் அப்படின்றக்காண்டி. இப்போ இதில் வந்து இது வந்து ஸ்டார்டர் கல்ச்சரு, இதில் இருக்க வினிகரை வந்து நான் வந்து காமிக்க முடியாது, ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, வினிகரோடு சேர்ந்து இருக்கிறனால வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் இது எப்படி எடுத்து ஃபீட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வரும் பார்த்துருக்கீங்களா, அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கல்ச்சரில் கொஞ்சம் போல் ஸ்டார்டர் கல்ச்சர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் நான் தூரம் தான் போட போகிறேன், அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத இதில் ஊற்றிடுறேன் சரியா. ஸோ இப்போ இவ்வளோ வந்துருச்சு, இதோட சேர்த்து நான் மிச்சத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் தண்ணி மேலாப்பில் இருக்குது, வினிகர் கீழே இருக்குது சரியா. இது வந்து ஒரு க்ளூ, இந்த க்ளூ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி நம்ம எடுத்து ஃபீட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ஒரு க்ளூ. இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி பாருங்கள் மேலாப்பில் இருக்குது, வினிகர் வந்து கீழே நல்லா கெட்டியாக தெரியுதா, அந்த இடத்துல பாருங்கள் கெட்டியாக தெரியும், கீழே வினிகர் ஒட்டும் கெட்டியாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை இதை வச்சு மூடி அப்படியே ஒரு ஷேக் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா வினிகர் எல்லாமே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற காண்டி, இல்லாட்டி தண்ணி மட்டும் மேலே இருக்கும். இப்போ நீ இந்த பார்த்து இந்த வீடியோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணியும் வினிகரும் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி மேலாப்பில் தண்ணி நின்றுச்சுன்னு, அதில் தான் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு எடுக்கிற டெக்னிக்கே இருக்குது. இப்போ என்ன ஆயிரும், இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். மேலே ஃபுல்லாக அந்த ஆப்பிள் இருக்கும், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரால் டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும், டீகம்போஸ் ஆகி ஊறி அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடும். இதில் இருக்கிற வினிகர் ஈல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்பிள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். இது வினிகரில் இருக்கனால இந்த ஆப்பிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போய் அழுகி போயிடாது, வாடையும் அடிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்து இதுலேருந்து ரிப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ஈல் வந்து. குறைஞ்சது இந்த ஒரு கல்ச்சர் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்படி கெட்டு போகாமல் இருக்கும். நான் இந்த கல்ச்சர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகி போயிடுச்சு, இன்ன வரைக்கும் அதில் வந்து ஈல் இருக்குது. இதிலேருந்து நான் நிறைய பேருக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் கொடுத்துட்டே இருக்கேன், அடுத்தடுத்து நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதிலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை டாப் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அரை வாட்டர் பாட்டில் நீங்கள் ஈல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் போல் வினிகர் வாங்கிக்கோங்க, ஒரு கால் வாட்டருக்குன்னு வினிகர் ஊற்றிட்டு மிச்சம் கால் வாட்டருக்குன்னு தண்ணி ஊற்றிக்கலாம், டாப் அப் ஆகிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இதுலேருந்து குறையவே கிடையாது. ஒரு தடவை நீங்கள் கல்ச்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக 3 வருஷத்துக்கு ஓட்டலாம். இது இதில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், அதை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இதை வெயில் படுற மாதிரி வைக்கக்கூடாது, வெயில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து ஃபுல்லாமே கெட்டு போயிடும், சூரிய சன்லைட் வந்து டைரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா கெட்டு போயிடும். நீங்கள் வெளியில் எதுக்காக ஃபீடிங்கு கொடுக்கும்போது சேர வைக்கிறேன், நான் வெளியில் அப்படியே வச்சுட்டேன் மறந்து போயிட்டேன் அப்படின்னா அதோட காலி இதில் இதை மறந்துனுங்க, இதில் ஈல் வரவே வராது, ஏன்னா அது அப்படி ஃபுல்லாக ஹீட்டுக்கு இதாகி போயிடும். இண்டோரில் வைங்க, லேசாக மட்டும் வெளிச்சம் படுற மாதிரி வைங்க, டைரக்ட் சன்லைட் பண்ணாமல் லேசாக மட்டும் வெளிச்சம் படுற மாதிரி வைங்க சரியா. ஒரு வாரம் கழித்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஈல் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதிலேருந்து வர்ற ஃபுட் ஒரு ஆப்ஷனல் தான், வீட்டில் கொஞ்சமாக ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2-3 நாளை கொடுக்குறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராக இதை வந்து கொடுக்க முடியாது சரிங்களா. அதனால் இது ஒரு ஆப்ஷனல் ஃபுட்டாக வச்சுக்கோங்க. கல்ச்சர் பண்ணி பழகிக்கிறக்காண்டி நான் பழகிக்கிறேன், இது எப்படி இருக்குன்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பழகிக்கிறேன் அப்படின்றவங்க பழகிக்கிறக்காண்டி நீங்கள் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஈல் வந்து இது நல்லா வரும், நல்ல ஒரு லைஃப் ஃபுட்டு, டேமேஜ் ஆகாத ஒரு லைஃப் ஃபுட்டு, அதை பழகிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த துணியை மேலே ஆப்பில் இப்படி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வச்சு இதை மூடிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு காற்றும் உள்ளே போயிட்டு வரும், வேறு எந்த ஆர்கானிசமும் உள்ளே போகாது, எறும்போ பூச்சியோ இல்லை வேறு எதுவுமே உள்ளே போகாது, அப்படி பக்காவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஒரு வினிகரியலோட ஒரு மாஸ்டர் கல்ச்சரே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இதை வச்சு நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டார்டர் கல்ச்சரை நிறையவே வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம், சரியா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் இந்த பீட்டா ப்ரீடிங்க்கு இல்லை எக்லேயர் இந்த மாதிரியான விஷயத்துக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்டிமியா கேப்சூல் அதை வந்து போட்டு ஹேஷ் பண்ணி அதை எடுத்து கொடுக்கறது, அப்புறம் வாம்ஸு, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், மைக்ரோவாம்ஸு, டாஃப்னியா, இன்ஃபோசூரியா, இதெல்லாம் வரலை அப்படின்ற பட்சத்தில் இது 100% இருக்கும் இது, சரிங்களா? மொயினா கூட நீங்கள் வாங்கி போட்டிங்க, டாஃப்னியெல்லாம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஈஸ்ட் கொஞ்சம் கூட போட்டிங்கனாலோ கிளைமேட் சரியில்லைனால கிராஷ் ஆகிரும். ஆனால் இது கிராஷே ஆகாது, எந்த காலத்துலையும் கிராஷ் ஆகாது, 100% உங்களுக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கும் இது. ஆனால் என்ன, டாஃப்னியா, மொயினா, வாம்ஸ் அளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஃபீடிங்கு. ஒரு சப்ஸ்டியூட்டாக இதை வந்து கொடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க வினிகரில் ஸ்டார்டிங்கில் வினிகரில் கொடுக்கலாம், அந்தளவுக்கு சத்தானது கிடையாது இது. ஒரு ஒப்புக்கு இல்லை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கலாம். எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சரலாக்கு இந்த மாதிரி இதை ஒரு ஆப்ஷனலாக கொடுக்குறோமோ அது மாதிரி இதை வந்து ஒரு ஆப்ஷனலாக வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? ஆனால் இது வந்து கிராஷ் ஆகாத ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு பீட்டாக்கு எல்லாத்துக்குமே, சரியா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வினிகிரியல் கல்ச்சர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் fishra.in அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வினிகரியிலையும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.